வணக்கம். கலாம் நியூஸ் டிவி செய்திகள் வாசிப்பவர் ஸ்டெல்லா. வந்தவாசி அடுத்த புலிவாய் கிராமம் மற்றும் தென்கரை கிராமத்தில் உள்ள இருளர் குடும்பங்களைச் சேர்ந்த 100 நபர்களுக்கு அரிசி, மளிகை சாமான், காய்கறிகளை மாவட்ட செயலாளர் தூசி மோகன் வழங்கினார். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் காரணமாக 144 தடை உத்தரவு நடைமுறையில் உள்ளது. அதனால் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தம் கட்சியினரை ஏழை எளிய மக்களுக்கு உதவுமாறு உத்தரவிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக வந்தவாசி அடுத்த புலிவாய் கிராமத்தில் கல்விக்குழு உறுப்பினர் விஜய் ஏற்பாட்டிலும், தென்கரை கிராமத்தில் தென்கரை செல்வம் ஏற்பாட்டிலும் 100 இருளர் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அரிசி, மளிகை சாமான், காய்கறிகளை மாவட்ட செயலாளர் தூசி கே மோகன் வழங்கினார். நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் கே பாஸ்கர் ரெட்டியார், மாவட்ட அவைத்தலைவர் டி கே பி மணி, ஒன்றிய செயலாளர்கள் அர்ஜுன், எம்கேஏ லோகேஸ்வரன், பச்சையப்பன், வி தங்கராஜ், இளைஞரணி மாவட்ட துணைச் செயலாளர் ராஜேஷ்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசீலன், திருப்பானங்காடு கூட்டுறவு சங்க தலைவர் துரை, அணக்காவூர் துரை, கூட்டுறவு சங்க துணைத் தலைவர் ராஜசேகர், ஒன்றிய கவுன்சிலர் பாஞ்சாலை ராமு, இளைஞர் பாசறை பகவதி உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.